ஹாய் கைஸ், நம்ம தமிழ் டுட்டோரியல்ஸ் சேனலோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இனிமேல் இந்த சேனலுக்கு பேர் வந்து எம்ஜி டிசைன்ஸ் நம்மளோட சேனலோட லோகோவையும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை வீடியோ போட்டு வந்து ஒரு 2 வருஷம் கேப் வந்துருச்சு. இனிமேவாச்சும் நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி வீடியோ டியூட்டோரியல்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த இன்ட்ரோ வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இந்த சேனலில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வீடியோ சீரீஸ் வந்து ஸ்கெட்சப் வீடியோ டியூட்டோரியல்ஸ். நம்ம இந்த ஸ்கெட்சப் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், சில பேர் இதையே வந்து நல்லா மாடலிங் பண்ணி ஷீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் வெறும் மாடல் மட்டும் பண்ணி ரெண்டரிங் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. சரி, நம்ம இந்த ஸ்கெட்சப் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் என்னென்ன. இது வந்து ஒரு 3D மாடலிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாஃப்ட்வேர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எங்கே எந்தெந்த ஃபீல்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டிசைன், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், சிவில், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஆர்கிடெக்சர் இந்த இன்டீரியர்லாம் வந்து நம்ம இதில் தான் பண்ணி ரெண்டர் பண்ண போகிறோம். நம்ம வந்து இந்த டியூட்டோரியல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் ரெண்டர் அண்ட் இன்டீரியர் ரெண்டர்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஃப்ரீயாக கூட யூஸ் பண்ணலாம். முன்னாடி வந்து ஸ்கெட்சப் வந்து ஸ்கெட்சப் மேக் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாண்டலோன் சாஃப்ட்வேர் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 2 இயர்ஸாக வந்து அந்த ஸ்கெட்சப் மேக்குங்கிற ஆப்பை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதில்ல. அதனால் வந்து வெப் அப்ளிகேஷன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்டர்நெட் இருந்தால் மட்டும் அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து நெட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரௌசர் மட்டும் இருந்தால் போதும், அதுலேயே வந்து நம்ம அந்த ஸ்கெட்சப் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணிட்டு அந்த ஃபைலை வேணால் சேவ் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதில் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கெட்சப் வீடியோ சீரீஸ் தான் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டேன், அதுதான் அந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாடல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேசிக்காக வால், விண்டோ, டோர் இதெல்லாம் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் டேபிள், மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம அதை வந்து நல்லா ரெண்டரிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போது வந்து நிறைய மெட்டீரியல், சின்ன சின்ன டீட்டெயிலான ஃபர்னிச்சர், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நம்மளே வந்து க்ரியேட் பண்ண முடியாது, மேக் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து சில வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம வந்து அதை டவுன்லோட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மெட்டீரியலும் நல்ல நல்ல ஹெச்டி கிளாரிட்டி, நல்ல 4K 2K அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் எந்தெந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றத பற்றிலாம் அந்த சீரீஸ்லேயே வந்து நான் உங்களுக்கு அந்த வெப்சைட் லிங்க்லாம் கொடுக்குறேன், உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த ஸ்கெட்சப்போட வந்து நம்ம அதோட கன்டினியூஷன் மாதிரி என்ன பார்க்க போகிறோன்னா, வீரே ஸ்கெட்சப். வீரே வந்து ஒரு ரெண்டரிங் சாஃப்ட்வேர் அது வந்து நல்ல ரியாலிஸ்டிக் ரெண்டர் கொண்டு வர முடியும் நம்மளால். நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதில் வந்து நிறைய அந்த ரியாலிஸ்டிக் மெட்டீரியலை நான் சொன்னல இப்போ சொல்கிறேன்னு சொன்ன வெப்சைட், அந்த வெப்சைட்லேருந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் நல்ல ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னா நம்மளோட ரெண்டரும் ரியாலிஸ்டிக்காக கொண்டு வர முடியும் நம்மளால். அதை வந்து நம்ம கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணால் முடியும் நம்மளால். நெக்ஸ்ட்டு வந்து அதான், இதுக்கு வந்து செப்பரேட் சீரீஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் அந்த ஸ்கெட்சப் முடித்த உடனே அந்த சீரீஸ் வரும். இதில் வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே ரெண்டர் பண்ணலாம். எக்ஸ்டீரியரை விட இன்டீரியர் ரெண்டர் பண்ணுறது வந்து ஈஸி. எக்ஸ்டீரியருக்கு வந்து கொஞ்சம் லேர்னிங் கர்வ்ஸ் கொஞ்சம் அதிகம், அது நம்ம ட்ரை பண்ணால் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ரெவிட் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் ரெவிட் வந்து உங்களுக்கே தெரியும், அது ஒரு பிம் சாஃப்ட்வேர். பிம் சாஃப்ட்வேர்னால் அதுவே வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் அதுக்கே. பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் சாஃப்ட்வேர் இது. அப்போ டோர் வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறோன்னா அது டோர் வந்து எந்த லெவலில் இருக்கும்,
விண்டோ எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றது வந்து அதுக்கே ஃப்ரீயாக வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து அந்த பில்டிங்கோட இன்ஃபர்மேஷனே வந்து அதுக்கு தெரியும் ஓரளவுக்கு. அதுதான் வந்து அந்த சாஃப்ட்வேர், அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இதையும் அதே மாதிரி வந்து நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெவிட் வந்து மூணாக பிரிச்சுருக்காங்க, ஆர்கிடெக்சர், எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஐ கெஸ். அதில் வந்து நம்ம வந்து ஆர்கிடெக்சர் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம், நம்ம வந்து மாடலிங் பண்ணி ரெண்டரிங் பண்ணுறதுக்கு. இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட்லேருந்து நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அது வந்து நம்ம அப்ளை பண்ணி அதோட லைசன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அந்த லைசன்ஸ் வந்து 1 இயருக்கு தான் தர்றாங்க இப்போது. முன்னாடி வந்து 3 இயர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து புதுசாக ஏதோ ரூல்ஸை அப்டேட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதில் வந்து 1 இயருக்கு தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ லைசன்ஸ் தராங்க. அதுவும் நம்ம வந்து காலேஜிலேருந்து வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம், அப்போ தான் அந்த 1 இயர் லைசன்ஸும் தருவாங்க. இதில் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சரல் மாடலிங் தான் நம்ம வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், மற்ற 2 டாப்பிக்கையும் வந்து இதில் பார்க்க மாட்டோம். அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து நம்மளோட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரெவிட்டோட ரெண்டரிங் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. இப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாங்க, இருந்தாலும் நம்ம எக்ஸ்டர்னல் ரெண்டரிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி வராது. அதனால் வந்து நான் இந்த வீடியோ சீரீஸ்லேயே வந்து ஒரு நல்ல ரெண்டரிங் ப்ளக்இன்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன், அதுக்கும் வந்து வீடியோ டியூட்டோரியல்ஸ் போடுறேன் சீரீஸ் மாதிரி. இதுக்கு ரெவிட்டுக்கும் வந்து வீரை இருக்குது, வீரை வேணும்னாலும் அதை நான் பண்ணுறேன் அப்புறமா. நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் ஃப்ளோ. நம்ம வந்து ஸ்கெட்சப்லே வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது, நம்ம வந்து ஸ்கெட்சப் அண்ட் லூமியான் அண்ட் ரெவிட் இது எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஈஸியாக எப்படி டக்குன்னு டக்குன்னு மாடல் முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கூட நம்ம வந்து இந்த வீடியோ சீரீஸில் வந்து சொல்ல போகிறோம். இதில் எப்படி இருக்குன்னா, ரெவிட்டில் வந்து பேசிக்காக வால்ஸ், டோர்ஸ், விண்டோஸ் இதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு அதை ஸ்கெட்சப்புக்கு எடுத்துகிட்டு வந்து டீட்டெயிலிங் பண்ண போகிறோம். டீட்டெயிலிங் பண்ணிட்டு பேசிக் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்கெட்சப்பில் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம லூமியானில் போட்டு எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கூட நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான வீடியோ டியூட்டோரியல்ஸ் போடலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் தான் வந்து சஜஸ்ட் பண்ணணும். நான் என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா ஃபோட்டோஷாப், பிளெண்டர். பிளெண்டரில் வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஆர்கிடெக்சர் விசுவலைசேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் மட்டும் எப்படி ரெண்டர் பண்ணுறது, நம்ம சிவில் ரிலேட்டட் ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பிளெண்டர் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் உள்ளேயே 2 ரெண்டர் இன்ஜின் வரை ஃப்ரீயாக தராங்க. அந்த ரெண்டர் இன்ஜினில் வந்து நம்ம வீரிய அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ரெண்டர் வந்து எடுக்க முடியும். நம்ம வந்து நெக்ஸ்ட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ. எல்லோரும் நம்ம சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you guys.